Hi friends, welcome to Vinu's Passion and Lifestyle. நம்ம வீடியோ first time பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் உடனே பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு குழந்தைங்களை அலங்காரம் பண்ணுறதுக்குரிய நகைகள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு முக்கியமான பொருட்கள் வந்து ரெண்டே ரெண்டு தாங்க. ஒன்று வந்து அந்த கோல்டன் ஷீட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ். இதை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணியிருக்க பொருள் ஏதாவது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். மூணு கோல்டன் ஷீட் வச்சுருக்கேன். இதில் ரெண்டு விதமான ஷீட் இருக்குது. ஒன்று வந்து நகைகள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், இன்னொன்று ஃப்ளூட் செய்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் இருக்குது மூணு கலரில். டேப் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டன் த்ரெட் வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். க்ளூகன் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே செய்கிற நேரம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த க்ளூ ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன் க்ளூகனுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் சிசர்ஸ் இருக்குது. செய்கிறதுக்கு ஸ்கேல் பென்சில் எரேசர், அப்புறம் ரெண்டு A4 ஷீட். உங்களுக்கு A4 ஷீட் இல்லைன்னா சாதாரணமாக நோட்புக் பேப்பரே வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் மயிலிறகு. இது எல்லாமே வந்து இங்கே மைக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே தான் வந்து நான் வாங்கினேன். இந்தியாவில் உள்ளவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோர் இல்லைனா கிராஃப்ட் ஸ்டோரில் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஃப்ரீடம் செய்கிறதுக்கு A4 ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்க போகிறோம். அதை வந்து கோல்டன் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக வேண்டி இப்படி பண்ணுறேன். ஃப்ரீடம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரீடமை ட்ரேஸ் பண்ண மாதிரி கையில் போடுற வாங்கியும் வந்து நம்ம இது மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். A4 ஷீட்டில் வரைஞ்சி கட் பண்ணி வச்சிருந்த க்ரீடத்தை கோல்டன் ஷீட்டில் வச்சு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். கிரீடம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கிரீடம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி மற்ற எல்லா ஆர்னமெண்ட்ஸையும் A4 ஷீட்டில் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை கோல்டன் ஷீட்டில் வச்சு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அடுத்து கிரீடமை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வாங்கின ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிக்கரோடைய அந்த கம்மோடைய வந்து வந்துச்சு. நீங்கள் வாங்குறது வந்து அந்த ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா க்ளூ வச்சு பண்ணிக்கோங்க. இல்லை க்ளூகன் இருந்ததுன்னா அதை வச்சு பண்ணிக்கோங்க. க்ளூகன் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாகவே அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும், ஸ்டிக் ஆகிடும். க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓட்டுறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒட்டியானம் பண்ணுறதுக்கு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம் பண்ணுறதுக்கு வந்து A4 ஷீட்டில் வரைஞ்சிட்ருக்கேன்.
ஃப்ளூட்டுக்குன்னு வாங்கி வச்சுருந்த கோல்டன் ஷீட்டை வந்து நான் இந்த மாதிரி சுருட்டிக்கிறேன். சுருட்டிட்டு ஓரத்தை வந்து க்ளூகன் வச்சு நான் வந்து ஒட்டுறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்தால் ஓகே, இல்லைனா வந்து நீங்கள் க்ளூ இல்லை கம் வச்சு கூட ஒட்டிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணால் உடனே வந்து அது ஒட்டிக்கும், அதுக்காக நான் க்ளூகன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஷீட்டை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை நான் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஒட்டும்னு சொல்லி திரும்ப ஒரு தடவை நான் வந்து சீல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு டேப் வச்சு நான் வந்து சுத்த போகிறேன். உங்கள்கிட்ட டேப் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை வீட்டில் ரிப்பன் ஏதாவது இருந்தால் அதை கூட வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் ஸ்டோன்ஸ் வச்சு மட்டுமே நீங்கள் டெக்கரேட் பண்ணாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ரிப்பனையும் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிகிட்டே அப்படியே வந்து நான் சுற்றிட்டே வர்றேன். இந்த மாதிரி அந்த ஃப்ளூட் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நான் வந்து சுற்றிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் மட்டும் ஸ்டோன்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன்.